ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கேட்ட கேள்வி. என்னென்னா, இந்த சித்திரை மாதத்தில் எப்போ சஷ்டி வந்து தினம் வருகிறது, எனக்கு அதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷனான இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் சித்திரை மாதத்தில் எப்போ வந்து சஷ்டி வந்து வருது. பொதுவாக சஷ்டியை வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மாவாசைக்கு பிறகு வருகின்றதை வந்து வளர்பிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வளர்பிறை நாளில் நம்ம வீடு குடி போகலாம். அதே மாதிரி என்ன ஒரு நல்ல காரியமே வந்து அம்மாவாசையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா அன்னிலேருந்து வளர்பிறை அப்படிம்பாங்க. ஸோ அந்த நாளில் வருகின்ற இந்த சஷ்டி தினம் எதற்கானது அப்படின்னா, குழந்தை பாக்கியத்திற்காக வெயிட் பண்ணுற ஒவ்வொரு பெண்களும் கோரிக்கைக்கு வைக்கின்ற ஏற்ற நாள்னே சொல்லலாம். ஏன்னா சஷ்டி நாளை மாதந்தோறும் கடைபிடிக்கும் பெண்களுக்கு விரைவிலேயே குழந்தை பாக்கியம் வந்து கிடைத்திருக்கு. அது நிறைய பேர் கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா குழந்தை பாக்கியத்திற்கு உரித்தான ஒரு கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்படி மாதம் மாதம் வருகின்ற வளர்பிறையில் சஷ்டி தினத்தன்று நம் முருகப்பெருமானுக்கு வேண்டி நம் கோரிக்கையை முன்வைக்கும் போது கண்டிப்பாக நம் எண்ணிய காரியம் வந்து கைகூடும். அந்த வகையில் நான் வந்து சில மெடிசன் ஃபாலோ பண்ணுறேன், இல்லை நான் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் எடுக்கிறேன், இப்படி எடுத்துக்கிறப்ப என்னால் விரதம் இருக்க முடியலை, ஸோ நான் என்ன பண்ணுறது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நான் ஒர்க்கிங்கில் இருக்கேன், ஸோ என்னால் விரதத்தை வந்து எடுத்துக்கொள்ள முடியலை. ஸோ நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம். என்ன அப்படின்னா, இரண்டு வகையாக வந்து இருந்து பாருங்கள். முதல் முறை என்னென்னா, மூன்று வேளையும், அதாவது காலை, மதியம் மற்றும் சாயங்காலம், இந்த மூன்று வேளைகளுமே பால் மற்றும் பழங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை எடுத்துக்கொண்டு விரதம் முடிக்கும்போது முருகப்பெருமானுக்கு நம்ம வடை பாயசம் வைத்து பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் காய்ச்சி வைத்து உங்களுடைய விரதத்தை வந்து முடிக்கலாம். முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்த ஒரு ஐட்டம் என்னென்னா, தயிர் சாதம் தான். ஸோ நீங்கள் தயிர் சாதத்தை வந்து நெய்வைத்தியமாக வைத்து வந்து நீங்கள் உங்கள் விரதத்தை முடிக்கலாம். இந்த ஒரு முறையை கையாளலாம். இன்னொரு முறை என்ன அப்படின்னா, பகல் முழுக்க விரதம் இருந்து மதிய பொழுதில் நான் சொன்ன மாதிரி தயிர் சாதம் இல்லாட்டினா சாம்பார், ஏதேனும் ஒரு வகை பொரியல் இல்லாட்டினா வறுவல் வைத்து நீங்கள் சமையல் படை தெய்வைத்திய மாதிரி வைத்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு வந்து வழிபடலாம். இந்த மாதிரி ரெண்டு முறையில் ஏதேனும் ஒரு முறையை வந்து நீங்கள் கையாளலாம். இன்னும் ஒரு சிலர் வந்து சொல்லலாம், நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்து விரதம் இருக்கிறேன், அதாவது பச்சை தண்ணி கூட வந்து பல்ல படாமல் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படிலாம் வந்து இருக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், இல்லை நான் எடுத்தாலும் தைராய்டு டேப்லெட் சாப்பிட்றேன், டயபெட்டிக் இருக்குது, இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு இந்த முறையை நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரெண்டு முறையில் என்ன முறை வேணாலும் எடுத்து நீங்கள் இந்த விரதத்தை வந்து கைப்பிடிக்கலாம். கண்டிப்பாக எல்லாருக்கும் கை கொடுக்கக்கூடியது தான் இந்த சஷ்டி விரதம். முருகப்பெருமான் எப்பயுமே வந்து ஒரு குழந்தை முகம் கொண்டவர். அதே மாதிரி நம் விரதத்தை முடிக்கும்போது ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அந்த ஒவ்வொரு அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயுமே வந்து சரவண பவ அப்படின்னு ஒவ்வொரு ஒரு லெட்டரையுமே வந்து எழுதி அந்த லெட்டர் மேலே நம்ம விளக்கு விடணும். அதாவது ஆறு விளக்கு ஏற்றி அந்த ஆறுமுக கடவுளை வணங்கி நம்மளுடைய வேண்டுதலை முன்வைக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய எண்ணிய காரியம் நிறைவேறும். அதே மாதிரி விரைவிலேயே குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு பின்பற்றுங்க. அப்படிப்பட்ட இந்த சஷ்டி நாள் வருகின்ற புதன்கிழமை என்று வருகிறது, அதாவது ஏப்ரல் 26ஆம் தேதி ஏற்படுகிறது. ஸோ இந்த நாளை வந்து கண்டிப்பாக தவற விடாதீங்க. வீட்டை நல்லா, நீங்கள் ஆல்ரெடி நான்வெஜ் சாப்பிட்றீங்க, சாப்பிடலை முந்தைய நாள் அப்படினாலும் புதன்கிழமை காலையில் எந்திரிச்சோடனே வீடை தொடச்சிருங்க. வீடை தொடச்சிட்டு லைட்டாக மஞ்சள் தண்ணி வந்து நல்லா ஒரு டம்ளரில் கலக்கிட்டு மஞ்சள் தண்ணி ஃபுல்லாக வீட்டில் தெளித்து விட்டுட்டு அதன் பிறகு விளக்கு ஏற்றி சஷ்டி பாடலை வந்து கண்டிப்பாக மனமுருகி பாடுங்க. காலை அல்லது மாலை ஏதேனும் ஒரு வேளை இல்லாட்டினா இரண்டு வேளைகள் படித்தாலும் சரி, கந்தசஷ்டி கவச பாடலை வந்து பாடி விரதத்தை தொடங்கி விரதத்தை முடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பாக்கியம் வந்து விரைவிலேயே நடைபெறும். அதே மாதிரி இந்த 26ஆம் தேதி வருகின்ற புதன்கிழமையை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.